அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் என்பது காலத்தால் முற்பட்டது, 3100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி செழுமைமிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், செம்மை உரத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், பண்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை தருகிறது இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம். ஆக கடந்த கால வாழ்க்கையை அறிய முடியவில்லை என்று சொன்னால் இக்கால வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியாது. கடந்த கால வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்கிற போதுதான் இக்கால வாழ்க்கையில் நாம் செழுமைபெறத்தக்க வாழ்க்கையை வாழ முடியும் என்பதுதான் அறிஞர்களுடைய கூற்று, அறிஞர்களுடைய கருத்து. ஆக நண்பர்களே, இப்படி சிறப்புக்குரிய சங்க இலக்கியம் நம்முடைய சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அரிய நோக்கில் இந்த நிகழ்ச்சியை நாட்டு மக்களுக்கு தருகிறது நியூஸ் ஜே தொலைக்காட்சி. அந்த வகையில் சிறப்புக்கும் பெருமைக்குரிய சங்க இலக்கியத்திலிருந்து அகநானூறு என்கிற நூலிலிருந்து தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சங்ககால மக்களுடைய வாழ்க்கையை பொருளாக்க கொண்டவையே சங்ககால இலக்கியங்கள் மிகச்சிறந்த ஒன்றாக, சங்ககால மக்களுடைய வாழ்வு, அகவாழ்வு, புறவாழ்வு என்று இருவகையில் அமைந்துள்ளதால் சங்க இலக்கியங்களும் அகைத்திணை இலக்கியங்கள், புறத்திணை இலக்கியங்கள் என இருவகையில் அமைந்திருக்கிறது. ஆக அகத்திணை பொருள் மரபிலே புணர்தல், பிரிதல், ஊடல், இருத்தல், இரங்கல், கைக்கிளை, பெருந்திணை என்று 7 புறத்திணைகளின் பொருள் மரபிலே இருக்கிறது. ஆக மரபிலே வெற்றி என்பதும், மஞ்சு என்பதும், மூலிகை, தும்பி, தும்பை, வாகை, காஞ்சி திணை, பாடான் திணை என்று 7 இருக்கிறது. இவ்வாறு அகத்திணையும் புறத்திணையும் பொருளாக கொண்டிருப்பது சங்க இலக்கியங்களுடைய பண்பு நெறியாகும். நண்பர்களே, அகத்திணை பாடல்கள் பாத்திரங்களின் கூற்றுக்களாக காணப்பட, புறத்திணை பாடல்கள் புலவர்களின் கூற்றுக்களாக காணப்படுவதால், அதாவது சங்ககால அகத்திணை பாடல்கள் தலைவன், தலைவி, தோழி முதலான பாத்திரங்களின் கூற்றுக்களாக காணப்படுகிறது. ஆனால் புறத்திணை பாடல்களோ புலவர்களின் கூற்றுக்களிலே அமைந்திருக்கின்றன. இதுவும் சங்ககால இலக்கியங்களில் பிரதானமானது ஒரு பண்பாக கொள்ளப்படுகிறது. சங்க இலக்கியங்களிலே முதல் கரு, உரி ஆகிய 3 பொருள்களை வைத்து செயல் ஆக்குவதையும் ஒரு பண்பாக காணப்படுகிறது. முதல் எனப்பட்டது நிலமும் பொழுது ஆகும். கரு எனப்பட்டது பறவை, விலங்கு, மரம் முதலானவையாகும். உரி என்பது அந்த நிலங்களிலே காணப்படும் ஒழுக்குங்கராகும். உரியை பாட வந்த புலவர்கள் முதலையும் கருவையும் துணையாக கொண்டவர்கள். சங்ககால செயல்களில் முதல் கரு, உரி ஆகிய 3 பொருள்கள் அமைத்து பாடுவதும் ஒரு பண்பாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது. அப்படி சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய அகநானூற்று பாடல் இருந்துதான் இன்று நாம் பார்க்கிறோம். என்ன பாடல் தெரியுமா நண்பர்களே? வருதும் என்ற நாளும் பொய்த்தன, அரியேர் உனகன நீரும் நில்லா, தன்கார்க்கு ஈந்த பைங்கொடி முல்லை, வைவாய் வான்முகை அவிழ்ந்த கோதை, பொய் வனப்பு இழந்த கதுப்பும் உள்ளார், அருள்கண் மாறலோ மருக அன்னில், அரண் அஞ்சலரே ஆயிழை நமர் என சிறிய சொல்லி பெரிய புலப்பினும், பணிபடு நெருந்தார் கூழைய நம்மொடு, துணிதீர் முயக்கம் பெற்றோள் போல, உவக்குநல் வாழிய நெஞ்சே விசும்பின், ஏறெழுந்து முங் முழங்கினும் மாறெழுந்து சிலைக்கும், கடா யானை ஒட்கும் பாசறை பார் வேட்டு எழுந்த மள்ளர் கையதை, கார்வாழ் குவிமுகஞ்சிதையுனோரி மானடி மருங்கில் உயர்த்த குருதி, வானமீனின் வயன் வயின் இமைப்ப அமரோர்த்து அட்ட செல்வம், தமர் விரைந்து உரைப்ப கேட்கும் யான்றே என்று 144வது அகநானூற்று பாடல் நெடுந்தொகையாகச் சொல்லுகிறது. இதை பாடியவர் மதுரை அடக்கர் ஞானரார் மகனார் ஆவார். முல்லை நிலத்தில் நடக்கிற நிகழ்வு. இப்படி வேலை முடிந்த பிறகு தலைமகன் தன்னுடைய தனக்குத்தானே சொல்வதைப் போல உரைப்பதாக பாகனுக்கு சொல்லியதைப் போல அமையப்பட்டிருக்கிறது இந்த பாடல்கள். ஆக தலைமகன் போர்வினை மேற்கொண்டு போருக்கு போகிறான். போர் முடிஞ்ச பிறகு தன் தலைவியை பிரிந்து சென்றிருந்தான். தன்னுடைய பிரிவின் துயரத்தால் தன்னுடைய காதலி எப்படி வாடி மெலிந்திருப்பாரோ, வேதனைப்பட்டிருப்பாரோ,
துன்பத்தால் துயரத்தில் கிடந்திருப்பாளோ என்பதை உணர்கிறான். எப்படி தன் தோழியிடம் மனம் நொந்து தன்னுடைய கொடுமையை கூறி கூறி வருந்துவாள் என்றெல்லாம் எண்ணுகிறான். அவனுக்கு ஒரு அமைதி. தான் போரில் வென்ற பெற்ற செல்வத்தை பற்றி சுற்றத்தார்கள் புகழ்ந்து உரைக்க கேட்டபோது அவள் எல்லாம் மறந்து தன்னை தழுவி மகிழ்ந்தது போல் மகிழ்வாளல்லவா என்று நினைக்கிறான். தான் நெஞ்சினை விழித்து கூறுவதைப் போல தனக்குத்தானே கூறுவதைப் போல பாகனுக்கு தன் ஆற்றாமையை உரைத்து தேரை விரைந்து செலுத்த தூண்டுகிறான் என்பதைப் போல அமையப்பெற்றிருக்கிறது இந்த பாடல். நண்பர்களே, இதனுடைய பொருள் என்ன? அழகிய அணிகடன்கள் அணிந்துள்ள தோழியே, நம்மவர் வந்து விடுவோம் என்று உரைத்து சென்ற நாளும் பொய்த்து விட்டன. வருவான் வருவான்னு சொல்லி பொய்ச்சு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து பொய்த்து விட்டது. செவ்வரி பரந்த அழகிய மைதீட்டிய கண்களில் நின்றும் முழுகும் கண்ணீரும் நிற்கவில்லை. அழகிய கண் தீட்டியிருக்கேன், அந்த கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு, நிற்க மாட்டேன். பிரிவி துயர் தாங்காமல் வேதனை என்னை வாட்டுகிறது. ஆகவே இது இந்த கார்காலத்தில் இயன்ற பசுமையான கொடிகளை உடைய முல்லையின் கூர்மையான முனைகை உடைய மொட்டு விரிந்த பூக்களெல்லாம் மாலை சூடும் அழகினை இழந்து விட்டதைப் போல இருக்கிறதல்லவா என்னுடைய கவலை. ஆக காதலன் மனைவியை வாட விடுவது நியாயமா அறமா? அறத்தினை கருதியும் அவர் அஞ்சினார் அல்லர். இப்படிப்பட்ட அறமில்லாததுக்கு பார்த்து அவர் பயப்படுறாரா? இல்லையே. இவ்வாறெல்லாம் இருக்கிறது நமக்கு அருள். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நமக்கு இருக்கிறது. இவைகளெல்லாம் திண்டலாலும் மாறிப்போகட்டும் என்றாலும் சிறுமியான சொற்களை சொல்லித்தான் பெரிதாக வருந்துவாள் நம் காதலி. ஆயினும் வானத்திலே இடிய கேட்கிறது, முழக்கம் கேட்கிறது. அதற்கு எதிராகத்தானும் எழுந்து முழங்கும் மதம் பொருந்திய போர் யானைகள் சுற்றி கொண்டிருப்பது நம் பாசறை. நம்முடைய போர்கள் செய்கிற போது எழுந்த வீரர்களினுடைய சத்தம் அல்லவா? அந்த கூரிய வாள்களின் குவிந்த முனைகள் அது அப்படியே பறக்கிறதல்லவா? பகைவர்களை கொண்ட காலத்திலே களத்தில் குதிரை குடம்புகள் பதிந்த பள்ளங்களில் பாய்ந்து கிடக்கும் குருதியானது இரத்தம் ஆனது வானத்து ஆதிரியாகிய மீனைப் போல இடந்தோறும் விட்டு விட்டு மின்னிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு போர்த்திறன் அறிந்து போரியற்றி வென்று நாம் செல்வத்தை பற்றி நம் சுற்றத்தார்கள் விரைந்து அவர்களிடத்திலே நாம் நிறைந்து சென்று அவரிடம் இதையெல்லாம் நடந்ததையெல்லாம் சொல்லி இப்படி நிறைய செல்வத்தோடு வந்திருக்கிறேன் என்பதை அறிந்து அவர்கள் நம்மை புகழ்வார்கள். யார்? நம்முடைய சுற்றத்தார்கள். அப்படி அதை கேட்ட போது அவள் குளிர்ச்சி பெறுவாள், நம்மை எப்படியே வர ஆற தழுவி கொள்வாள். ஆக நம்முடைய கவலையெல்லாம் அவள் மறந்து விடுவாள். தன்னுடைய துயரத்தை எல்லாம் தீர தழுவுதலை பெற்றவளாக இருப்பாள். உள்ள மகிழ்வாள் அல்லவா? ஆகவே என் நெஞ்சே நீ வாழ்வாயாக என்று தன்னுடைய வேலை முடித்த பிறகு தலைவன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வதைப் போல தேர்ப்பாகனுக்கு சொல்லுவதைப் போல அமையப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்கிடலாம். ஆக கண்மாறல் என்பது விழித்தக கண் இமைக்கும் அளவிலே மறைதல் என்றார் மதுரை காஞ்சி உரையில் நச்சினார் கிணியரவர்கள். ஓர் துளு உண்ண நிமித்தமும் புல் நிமித்தமும் விசாரித்து எனவும் கொள்வார் என்று சொல்கிறார். இப்படி காதல் உணர்வுகளை மையமாக வைத்து காட்டப்படுகிற இந்த கதை நிகழ்வுகளை நாம் எப்படி அழகு பொருந்தியதாக சங்க இலக்கியத்தில் பிரிந்து சென்ற தலைவன், போர்க்களத்தில் போர் முடித்துவிட்டு வந்த தலைவன் நீண்ட நெடுகாலத்திற்கு பிறகு தலைவியை பார்ப்பதற்கு குதிரையிலே விரைந்து செல்கிறான் தேர்ப்பாகனோடு என்கிற நிகழ்வுகளை மையமிட்டு காட்டியிருக்கிறதல்லவா? இந்த ஒரு சிந்தனையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அழகையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காதலை இருவரின் பிரிவி துயரை அற்புதமாக காட்டி சென்றிருக்கக்கூடிய இந்த கவிஞனின் ஓமைநயத்தை நீங்கள் நெஞ்சிலே தாங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு சிந்தனையை இக்காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் இப்போது உங்கள் முன்னால் வைக்கிறோம். நண்பர்களே, ஒரு காட்டில் வாழ்நாள் முழுக்க வேட்டையாடி அழுத்து போன புலி ஒன்று ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்ததாம். அங்கே ஒரு எறும்பு வேலை செஞ்சது. அது வாட்டுக்கு வரும், சுறுசுறுப்பாக எல்லா வேலையை செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போயிடும். புலி ஏக சந்தோஷம், புலியாக இருக்குது, கணிசமான லாபம் கிடைச்சது, நல்லாத்தான் போயிட்டு இருந்தது. நடுராத்திரி திடீர்னு புலிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எறும்பு தனியாகவே வேலை செய்தே அதை கண்காணிக்கிற அளவுக்கு நமக்கு போதுமான அறிவு இல்லை. நாம் எறும்பை கண்காணிக்கவும் ஆலோசனை சொல்லவும் ஒரு உற்பத்தி மேலாளரை
நியமித்தால் உற்பத்தி அதிகமாகும்னு ஒரு தேனியை கொண்டு வந்தது. அந்த தேனியும் வேலையில் ஒரு புளியை போல பல கம்பெனிகளில் வேலை செய்த பழுத்த அனுபவசாலி. இப்போ அந்த கம்பெனியெல்லாம் இருக்குதான்னு கேட்காதீங்க. அந்த தேனி சொல்லிச்சு, பாஸ் எறும்பு அதன் போக்களை விட முடியாது, அதுக்கு முறையான ஒர்க் ஷெட்யூல் போட்டு கொடுத்தால் இன்னும் கூடுதலாக வேலை வாங்கலாம், அதுக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும்னு கேட்டுச்சு. புலிக்கு ஏக சந்தோஷம், இந்த தேனி என்னமா யோசிக்குதுப்பா, எப்படி கூவுதுப்பா அப்படின்னு சொல்லி, நமக்கு இவ்வளோ நாளாக இது தோணலையேன்னு ஒரு முயலை செக்ரட்டரியாக கொண்டு வந்து போட்டாங்க. அதோட புளியார் நமக்கு கொஞ்சம் தெரியும்னு காட்டிக்க ஆள் போட்டாச்சு. இனிமே எனக்கு தினம் வேலை முன்னேற்றம் குறித்து ரிப்போர்ட் வரைபடமும் அட்டவணையும் கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு. ஓகே பாஸ், அதுக்கு என்ன பிரமாதமாக செஞ்சிடலாம், அதுக்கு ஒரு கம்ப்யூட்டரு பிரிண்டரு ப்ரொஜெக்டர் எல்லாம் வேணும்னு சொன்னது. அங்கேயே வாங்கிச்சு ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு பூனை ஒன்றின் தலைமையில் அமைச்சாச்சு கம்ப்யூட்டர் செக்ஷன். இப்போ ஏகப்பட்ட கெடுபிடி நெருக்கடிகளால் விரக்தி அடைந்த அந்த எறும்போட வேலையில் ஒரு தொய்வு வந்துச்சு, உற்பத்தி குறைஞ்சிது. புலி நினச்சது, எல்லாம் சரியாக இருந்தும் ஏன் இப்படி ஆச்சு? தேனியோட ஐடியாக்களை எறும்புக்கு விளக்காமல் எடுத்து சொல்ல ஒரு தொழில்நுட்ப ஆலோசகரை போடணும்னு ஒரு குரங்குக்கு அந்த வேலையை கொடுத்தது. ஏற்கனவே டல்லான எறும்பை இப்போது குரங்கும் அதன் பங்குக்கு குழப்ப அன்றைய தினத்துக்கு திட்டமிட்ட வேலைகள் அன்றைக்கே முடிக்காமல் போனது எறும்பு. மேலும் உற்பத்தி குறைவு நஷ்டத்தில் இயங்கியது. எதைத்தான் தின்னா பித்தும் தெளியும் என்ற மனநிலைக்கு ஆளான புலி நஷ்டத்தை சரி செய்ய என்ன செய்யலான்னு ஆராய ஆரம்பிச்சிச்சு. ஆந்தை 3 மாத ஆராய்ச்சிக்கு பின் கடைசியாக ஆந்தையை நியமித்தது. ஆந்தையை 3 மாத ஆராய்ச்சிக்கு பிறகு சொன்னது, தொழிற்சாலையை தேவைக்கு அதிகமாக ஆள் இருப்பதே காரணம், யாராவது வேலையை விட்டு எடுத்துட்டா நிலைமை ஓரளவு சரியாகும்னு ஆந்தை சொல்லிச்சு. யாரை எடுக்கலாம், அதையும் நீயே சொல்லிடு என்று புலி கேட்டுச்சு. அதனால் என்ன சந்தேகம், சரியாக வேலை செய்யாத அந்த எறும்பைத்தானே எடுக்கணும் அதிரடியாக சொன்னது அந்த ஆந்தை. இப்படித்தான் நண்பர்களே, உலகெங்கும் தான் வேலை பார்க்கும் இடங்களில் எதுவுமே செய்யாமலே படம் காட்டுவனும் இருக்கான், ஜால்ரா அடிக்கிறவனும் இருக்கான், திருத்தணம் செய்கிறவனும் இருக்கான், வெறும் வாயால் வேலை செய்பவனும் இருக்கான். அப்படி வாயால் வேலை செய்கிறவன் பிழைத்து கொள்கிறான், வேறு எதுவும் தெரியாது வேலையை மட்டுமே செய்பவன் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறான் என்கிற கதை இந்த சம்பவ கதையை உடக்குகிறான். இன்றைய வாழ்க்கையின் அப்பழுக்கற்ற உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. ஆக நண்பர்களே, 2 சிந்தனை கீற்றுக்களை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். சங்ககாரத்தில், சங்க இலக்கியத்தில் காதல் உணர்வுகளை அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருந்த அகரானூர், இன்றைய வாழ்க்கையில் உண்மையாக உழைப்பவர்களை எப்படியெல்லாம் மேலதிகாரிகள் அழுத்து நசுக்குகிறார்கள் என்கிற சிந்தனையும் 2 வகைகளையும் நாங்கள் வைக்கிறோம். சீர்தூக்கி பாருங்கள், இந்த 2 சிந்தனைகள் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் என்ன பாடம் அதிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது என்பதன் மூலமாக இன்றைய பொழுது இனிமையான உள்ளதாக மாற்ற முடியும். ஃபிடரல் காஸ்ட்ரோ முதல் முதலாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது சொன்னார், அங்கு எல்லோரும் எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தார்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். இந்த சிந்தனை கியூபாவை மிகப்பெரிய நாடாக மாற்றியது என்கிற சிந்தனையோடு இன்றைய பொழுதை நீங்கள் இனிமையுள்ள பொழுதாக மாற்றுங்கள். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் நாளை ஒரு சங்க பாடலோடும் ஒரு நல்ல சிந்தனை கருத்துக்களோடும் சந்திப்போம். வணக்கம்.